கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு நாடுகள் வந்து மெயினாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதில் நம்பக்கூடிய விதமாக யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மடகாஸ்கர் அப்படின்னு சொல்லலாம். அவரோட அந்த அதிபர் வந்து அந்த மருந்தை வந்து பப்ளிக்லேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் மீட்டிங்லேயே வந்து தான் குடிச்சு வந்து நிரூபிச்சிருக்கிறாரு. இந்த மூலிகை மருந்து வந்து அங்கே இருக்கிற ஒரே ஏதோ ஒரு தாவரத்திலேருந்து எடுக்கப்படுது. ஸோ இது வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற சொல்லியிருக்கிறாரு. நல்லா வேலை பார்க்குறதாகவும் அதை பற்றி பார்க்க போகிறோம். அதே மாதிரி இஸ்ரேல் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நாங்களும் மருந்து கண்டு கண்டுபிடிச்சிட்ருக்கோம், ஆகஸ்ட் இல்லைனா செப்டம்பருக்குள்ளே கண்டிப்பாக கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்றத வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது எந்த லெவலில் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதே பக்கம் பார்க்கும்போது ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா பல வல்லுநர்கள் ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இப்படிலாம் அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியாது, 1.5 வருஷமாவது ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு 48 ரீசன்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதில் 2 ரீசன் எதனால் இந்த மருந்து அப்படின்றத அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற 2 ரீசன் வந்து இந்த வீடியோவில் முக்கியமாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மடகாஸ்கர் எடுத்துக்கிட்டோம்னா நேற்று இல்லைனா முந்தான நேற்று அந்த நாட்டுடைய அதிபர் என்ன செஞ்சுருக்காருன்னா எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தாவரத்திலேருந்து இந்த மருந்து வந்து எடுத்துருக்குறோம், இந்த மூலிகை இதை உட்கொள்ளும் போது இந்த கொரோனா பாதிப்பு அப்படின்றது ரொம்ப வேகமாக வந்து குறைஞ்சிருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை வந்து நம்பக்கூடிய விதமாக இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்பக்கூடிய விதமாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இது நாள் வரைக்கும் பாதிக்கப்பட்ட ஒரு எண்ணிக்கை 150 கூட கிராஸ் பண்ணலை. அதே மாதிரி இன்னும் ஒருத்தர் கூட உயிர் இழக்கலை அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ குணமாகற எண்ணிக்கையும் அதிகமாக இருக்குது, பெரிய லெவலில் பரவுறதும் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த மருந்து அப்படின்றது நல்லாவே வேலை பார்க்குது அப்படின்றத சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அது ஏற்றுமதி பண்ணுவாங்களா மற்ற நாடுகளுக்கு கொடுப்பாங்களா அப்படின்றது தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு அங்கே ரிசோர்ஸஸ் இல்லை அப்படின்றதும் வந்துட்டு இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் இஸ்ரேல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்றைக்கி வந்த தகவல் படி இந்த எலியெல்லாம் இருக்குல்ல ஃபஸ்ட்டு வந்து மருந்து எப்போவுமே கண்டுபிடிச்ச உடனே ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காண்டி எலி மேலே வந்து சோதனை செய்வாங்க. அது வந்து கொரோனா வைரஸை வந்து கொன்று ஆன்டிபாடி வந்து ரத்தத்தில் அதிகரிக்க செய்யுது அப்படின்ற சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு வெற்றியாக பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ரொம்ப பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் இப்போவே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது யூனிவர்சிட்டி கொடுத்து இதை வந்து அப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ரொம்ப பெரிய லெவலில் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா நாடுகளுக்கும் நாங்கள் ஏற்றுமதி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறாங்க. கண்டிப்பாக மருந்து அப்படின்றத கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். எலிக்கு தான் செக் பண்ணியாச்சே அப்போ மனுஷனுக்கு டக்குன்னு கொடுத்துடலாமா அப்படின்னா இங்கே ஒரு சிக்கல் என்னென்னா மனுஷனுக்கு கொடுக்கணும், கொடுத்து 3 மாதம் வெயிட் பண்ணணும். அவனுக்கு அதனால் கொரோனா வைரஸ் அப்படின்றது போகும் அப்படின்றது உறுதியாயிருச்சு. ஆனால் அதனால் எந்த சைடு எஃபெக்ட்டும் வராதா அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காண்டி தான் இந்த 3 மாதம் வந்து எடுக்கும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லியிருக்கிறாங்க. சரி ஓகே, இந்த 2 விஷயம் இருக்கிற வரைக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் மெயினாக 48 ரீசனில் 2 ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரீசன் வந்து இது நாள் வரைக்குமே ஸ்பானிஷ் ஃப்ளூவாக இருக்கட்டும், எபோலோ வைரஸ், அப்படி எந்தெந்த வைரஸ் வந்திருக்கோ, பிளாக் நோய், இந்த மாதிரி என்னென்ன வந்ததோ அத்தனை வைரஸுக்குமே ஹை ரொம்ப வேகமாக வந்துட்டு மருந்து கண்டுபிடிச்சது அப்படின்றது மம்ஸ் அப்படின்ற நோய்க்கு வந்து 4 வருஷம் ஆயிருக்கு. அதுதான் ரொம்ப குறைஞ்ச நாள்லேயே வந்து கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 4 வருஷம் ஆயிருக்கு, அதுதான் இது நாள் வரைக்குமே ரொம்ப வேகமாக வந்து தடுப்பு கண்டுபிடிக்கப்பட்ட மருந்து அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ரீசனாக வைக்கிறாங்க. அந்த நோய்க்கே வந்து 4 வருஷம் ஆகும்போது கொரோனா வைரஸ் அப்படின்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. இந்த கொரோனா வைரஸோடைய மரபணு அந்த இது கிடச்சா மட்டும்தான் அந்த வேக்சினேஷன் அப்படின்றது கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கொரோனா வைரஸ் வந்து இறந்தும் இறக்காத நிலமையில் இருக்கணும், அதாவது உயிரோடையும் இருக்கணும், அதே சமயம் வந்துட்டு அவ்வளோ ஆக்டிவாகவும் இருக்கக்கூடாது, ஒரு மாதிரி இறந்து போகிற சூழ்நிலையில் இருக்கணும். அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா வேக்சினேஷனாக வந்து மனிதர்களுடைய உடம்பில் செலுத்துவாங்க. அப்படி செலுத்தும் போது என்ன ஆகும்னா அந்த கம்மியான பவர் தான் இருக்கும் அந்த சாகுற நிலமையில் இருக்கிற கொரோனாவுக்கு. ஸோ அந்த கம்மியான பவர் இருக்கும்போது நம்மளுடைய ரத்தம் அந்த வைரஸை கொல்லக்கூடிய தன்மைக்கு அடைஞ்சிரும். அப்படின்றப்போ அடுத்த தடவை வந்துட்டு இந்த கொரோனா அப்படின்றது மனுஷனுக்குள்ளே வராது அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த தன்மை வந்து இன்னும் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கொரோனா வந்து செத்தும் சாகாத மாதிரி இருக்க கூடிய மரபணு அந்த தன்மை வந்து இன்ன வரைக்கும் கிடைக்கல அப்படின்றப்போ நீங்க எப்படி வந்துட்டு மருந்து வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றத வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது மெயினாக 2 ரீசன். இன்னும் 46 ரீசன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா போய் பார்த்துக்கலாம், வெப்சைட்ல இருக்கு, நிறைய தேடி பார்க்கலாம் என்னென்ன அவங்க எழுப்பியிருக்கிறாங்க அப்படின்றத. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு தணிகாச்சலம் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறாரு.
ஊமத்தமலை அப்படின்றது வந்து அவ்வளோவா யூஸ் பண்ணக்கூடாது, புரளி பரப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி. இதே நேரத்தில் தான் தமிழகத்தை சேர்ந்த வீரபாபு அப்படின்ற மருத்துவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 15 மூலிகைகள் வந்து சேர்த்து வந்துட்டு இந்த கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிக்க போகிறேன், 5 நாளில் வந்து நான் குணப்படுத்தி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டே வந்து ரிக்வஸ்ட் வச்சுருக்கிறாரு. நேரடியாக தனிக்காய்ச்சலம் மாதிரி சோசியல் மீடியாவில் அத்தனை பேர்கிட்டையும் வந்து சொல்லிட்டு தெரியலை, நேரடியாக வந்து அவர் மருந்து கொண்டு போய் கவர்மெண்ட்டுக்கிட்டே போயிட்டாரு. அதே மாதிரி ஆய்வு கூடத்துலையும் வந்து கொடுத்துருக்கிறாரு. அவர் சொல்கிறது கூட நல்லா தான் இருக்குது. ஏன்னா துளசி, வேம்பு, அதே மாதிரி அதிவர்த்தனம், இந்த மாதிரி உண்மையிலேயே வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய பல மூலிகைகள் தான் வீரபாபு அப்படின்றவர் வந்து செஞ்சுருக்கிறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தனிக்காய்ச்சலம் மாதிரி ஆட்கள் இருக்கக்கூடிய இதே நாட்டில் வீரபாபு மாதிரி உண்மையான சித்த மருத்துவர்களும் இருக்காங்க அப்படின்றத நினைக்கும்போது கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. கண்டிப்பாக அந்த 3 பேர் வந்து இப்போ மும்முரமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இஸ்ரேல், மடகாஸ்கர், அப்படி இல்லைன்னா தமிழகம் அப்படின்றது. இதிலேருந்து யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறா, எது அப்ரூவ் பண்ணப்படுது, யார் வந்து ஏற்றுமதி செய்ய போகிறா அப்படின்றதெல்லாம் இனி ஃப்யூச்சரில் தான் தெரிய வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கே வந்துடும். தேங்க்யூ.